வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம போன வீடியோ தொடர்ச்சியான கணக்கு தான் இங்கே பார்க்க போகிறோம். ரைட்டும் இல்லை. ஸோ இப்போ இந்த கணக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இதெல்லாம். ஸோ இப்போ நம்ம ஹச்சி செய்யை பொறுத்த வரையும் பலனாமையில் ஹச்சி செய்யை தான் கேட்போம்னு சொன்னேன், கிளாஸ்லேயே சொல்லியிருந்தோம். இது எப்படி எந்த ஃபார்முலாவும் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக போடலாம் அப்படின்ற விஷயத்தை சொல்கிறேன். எக்ஸ் கியூப் மைனஸ் 8y³ மற்றும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் k²y² ஓகேங்களா, இவற்றின் மீப்பெரு பொது வகுத்தி எக்ஸு ப்ளஸ் கேஒய் எனில் ஓகே. இதான் மீப்பெரு பொது வகுத்தி பார்த்திங்கன்னா எக்ஸு ப்ளஸ் கேஒய் எனில் கேயின் மதிப்பை காண்க. ஸோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக போட்டு போயிடலாம். ரைட். ஸோ அப்போ அதனால் நான் வச்சுங்க, மீப்பெரு பொது வகுத்தி அப்படின்னா ஹச்சிசிஎஃப் பொறுத்தவரையும் ஒன்று தான் இருக்கும். அதனால் நான் வச்சுங்க, ஹச்சிசிஎஃப் பொறுத்தவரையும் ஒன்று தான் இல்லை, ஒரு நம்பர் தான் ஹச்சிசிஎஃப் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ரைட். ஸோ இது கிடையாது இல்லை. ஸோ இது கிடையாது. ரைட். ஸோ அப்போ நமக்கு தெரியும் பொது வகுத்தினா இதுதான் இல்லை, எக்ஸு கேஒய் இல்லை, எக்ஸு கேஒய். ரைட். ஸோ இதை பொறுத்த ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கேயோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ கேக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ரெண்டுன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன் இல்லை. அப்போ பாருங்கள், கே ப்ளஸ் 2y. இப்போ அதை நான் ஜீரோஸ் ஆக்கணும் அப்படின்னா நல்லா நாம வச்சுங்க, ஜீரோஸ் ஆக்கணும் நம்ம சொல்லியிருப்போம், ஜீரோஸ் உள்ள தான் வச்சு போட்டிருப்போம். ரைட். ஸோ ஜீரோஸ் ஆகும்னா எக்ஸுக்கு பதிலாக நீங்கள் என்ன போடணும் நல்லா நான் வச்சுங்க, எக்ஸுக்கு பதிலாக நீங்கள் என்ன போடணும் அப்படின்னா மைனஸ் 2y அப்படின்னு போடணும், மைனஸ் 2y அப்படின்னு நீங்கள் போடணும். புரியுங்களா? ரைட். இப்போ இங்கே பாருங்கள், 2y அப்படின்னு நீங்கள் போட போகிறீங்க, இதை நீங்கள் எடுத்து சப்ஸ்டிட் பண்ண போகிறீங்க. எக்ஸ் கியூப் மைனஸ் 8y³ இல்லை, எக்ஸு போல் மைனஸ் 2³ போட போகிறீங்க. ஸோ அப்போ மைனஸ் 2y³ அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா மைனஸ் இருக்கிறதால ஆன்சர் என்ன தான் வரும் அப்படின்னா மைனஸ் இல்லை, 2 கியூப் போனால் 8y மைனஸ் இங்கே இங்கே கியூப் வந்துடும். ரைட். அவ்வளோதான். இங்கே ஆல்ரெடி என்னது 8y³, நமக்கு ஆன்சர் என்ன வரணும், ஜீரோன்னு வரணும், ஜீரோஸ் ரூல் சொல்லியிருப்போம். ஸோ அப்போ ஜீரோஸ்னு வரணும். ஸோ அப்போ நமக்கு ஜீரோஸ் வரல ஓகேங்களா, மைனஸ் 16y³ன்னு வரும். ஸோ அப்போ இது கிடையாது, இந்த ஆப்ஷன் கிடையாது. ஸோ நமக்கு ஆன்சர் யார் தான், -2 தான், ஜீரோ கண்டிப்பாக வராது. ஜீரோஸில் ஹச்சிசிஎஃப் ஜீரோ கண்டிப்பாக நூஸ் தான் என்ன பண்ணாது, வராது. ஸோ நமக்கு ஆன்சர் யார், -2 எப்படின்னு பார்த்துக்கலாமா? -2 எப்படி சார், நீங்கள் -2 எப்படி சொல்கிறீங்க? இந்த ஹச்சிசிஎஃபோட ஜென்ரல் ரூலில் போட்டு போமா, கேயோட வேல்யூ வந்து எக்ஸு மைனஸ் இல்லை 2y. ரைட். இப்போ இந்த வகுத்தி வந்து எனக்கு ஜீரோஸாக மாறணும் அப்படின்னா எக்ஸு போல் நீங்கள் என்ன போடுவீங்க, 2y தானே யூஸ் பண்ணுவீங்க. ரைட். ஸோ எங்கெங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கே என்ன யூஸ் பண்ணுவீங்க, 2y யூஸ் பண்ண போகிறீங்க. இந்த பேட்டர்ன் எடுத்துக்க போகிறீங்க, எக்ஸ் கியூப் மைனஸ் 2y³ இல்லை, எக்ஸுக்கு பதிலாக 2y³ போடுத்துருவீங்க. இங்கே உள்ள நம்பர் அப்படியே எழுதிடுவீங்க. ரைட். வெரி சிம்பிள். 2 கியூப் பண்ணால் 8, இங்கே y³ வந்துடும், -8y³ சீக்குவல் டு ஆன்சர் 0 வந்துருச்சு. ஸோ ஜீரோஸ் ரூல் வந்துருச்சு. ஸோ நமக்கு ஆன்சர் யார் தான், -2. புரியுங்களா? ரைட். வாங்க அடுத்து போவோம். ஸோ அடுத்த கணக்கு போயிடுவோம். புரியுங்களா? அப்போ இதுக்கு நம்ம ஈஸியாக நம்ம ஹச்சிசிஎஃப் ஆன்லைன் கிளாஸில் நம்ம சொல்லியிருப்போம் ஓகேவா. ஹச்சிசிஎஃப்னா ஜீரோஸ் ரூல் வச்சு நம்ம சொல்லி கொடுத்துருப்போம். புரியுங்களா? ரைட். ஸோ அடுத்தது இதை பார்த்தோம் அப்படின்னா 49 கணக்கு ரொம்ப ஈஸி. புரியுங்களா? டைம் மண்டலுக்குலாம் கொடுத்துறாங்க. என்ன சொல்கிறீங்க, பி என்பவர் ஏ என்பவரை விட 20% அதிகம் வேலை செய்கிறார் இல்லை, ஏ ஒரு வேலையை 7.5 மணி நேரத்தில் செய்து முடிக்கிறார் இல்லை, எனில் பி மட்டும் அந்த வேலையை முடிக்க எத்தனை மணி நேரம் எடுத்துக்குவாங்க. ரொம்ப சிம்பிள். அதில் நான் வச்சுங்க, இது ஏ இது பி. ரைட். இதில் பி என்பவர் ஏ என்பவரை விட 20% திறமை அதிகமானவர். இதில் யார் திறமை அதிகமானவங்க அப்படின்னா பி தான் திறமை அதிகமானவங்க. எத்தனை சதவீதம் அப்படின்னா 20%. புரியலாம்? ரைட். அப்போ சதவீதம் அப்படின்னா ஹையஸ்ட் மதிப்பு எவ்வளோ சொல்லுவீங்க, 100 இல்லை. அப்போ ஏ வந்து 100 அப்படின்னா பி வந்து எவ்வளோ இருப்பாப்புல, 120% இருப்பாப்புல. ஏன் அப்படின்னா 20% அதிகம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ஏ வந்து 100 திறமை இருந்துச்சுன்னா அவனுக்கு எவ்வளோ இருக்கும், 120 இருக்கும், எக்ஸ்ட்ரா 20 அதிகமாக இருக்கும். ரைட். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 1 0 1 0 அடிச்சிட்டும் ஓகே, 2 அமைப்பில் 5 2 10 6 2 12. ஸோ இது தான் திறன், இதுதான் அவங்களுடைய திறன். ரைட். இப்போ இங்கே பாருங்கள், ரைட், இதில் யார் ஏ ஒரு வேலையை 7.5 மணி நேரம் செஞ்சுருக்காப்புல. ரைட். ஸோ அப்போ அதனால் நமக்கு தெரியும் திறனையும் ஓகே, அதனால் திறனையும் டேஸையும் மல்டிபிளிகேஷன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குன்னா ஒர்க்கு டன்னு கிடைச்சிரும். ஓகேங்களா? ரைட்.
ஸோ அவ்வளோதான், வெரி சிம்பிள். இப்போ பாருங்க, ஏ எத்தனை நாளில் முடி ஏ எத்தனை நாள் வேலை செஞ்சுருக்காப்புல அப்படின்னா 7.5 நாள். எத்தனை நாள்? 7.5, ரைட். அதாவது 5 × 7.5. அதாவது திறனையும் நல்லா நான் திறனையும் டேஸையும் நம்ம மெத்தில் நிறையா சொல்லி கொடுத்துருக்கோம் அந்தமாரி மாடலில், ஓகேங்களா? ஸோ அப்போ திறனையும் டேஸையும் மல்டிபிளிகேஷன் பண்ணால் நமக்கு ஒர்க் டன்னு கிடச்சிடும். இந்த ஒர்க் டன் யார்? ஏ செஞ்சாலும் இதே அளவு தான் செய்ய போகிறாங்க, பி செஞ்சாலும் இதே தான் செய்ய போகிறாங்க, ரைட். இப்போ பாருங்கள், இப்போ இந்த கலப்பு பின்னத்தை நான் பின்னால் மாற்ற போகிறேன். 5 × ஓகேங்களா, 7×14 +1 எவ்வளோ அப்படின்னா 15/2, புரியுங்களா? ஸோ இதுதான் வேலையோட அளவு, இதுதான் என்னது வேலையோட அளவு, ரைட்டு. இந்த வேலையை ஐயா பி மட்டும் வேலை செஞ்சால் பியோட திறமை எவ்வளோ அப்படின்னா 6. ஸோ இந்த வேலையை ஓகேவா, இதுதான் ஒர்க் டன்னு. 5 அதாவது 5 75 பிறகுனா 5 × 15 பிறகுனா எவ்வளோ? 75/2, ரைட்டு. இதுதான் வேலையோட அளவு. இதை யார் செய்ய போகிறோம் அப்படின்னா பி செய்ய போகிறோம். பியோட திறன் எவ்வளோ அப்படின்னா 6. ஸோ இந்த ஒர்க்கை செய்ய போகிறோம் 6, புரியுங்களா, ரைட். ஸோ நமக்கே தெரியும் 75 × 6, புரியுங்களா? ஸோ இப்போ ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். 3000 போடலாம், 1 × 3 = 3, 23 இங்கே 1 × 3 = 23, 5 × 3 = 15, புரியுங்களா, ரைட். திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா 25/4, புரியுங்களா, ரைட். ஸோ இப்போ சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 5 × 20 = 6 × 24 மீதி 1, புரியுங்களா, ரைட். மீதி அளவு 1. ஸோ 1 நமக்கு 4 போகாது. ஸோ புள்ளி வச்சுன்னா 10 வச்சுக்கும். 10 வச்சுன்னா எத்தனை நாள் இருக்கும்? 1 ஈர் நாள் 8, மீதி 2, 5 × 20. ஸோ 6.25 ஐயா, 6.5 நாள் எதுவுமே இல்லை, அப்ராக்சிமேட்டாக நமக்கு 6 தான் இருக்குது. ஸோ இது 6.5 மணி நேரம். ஸோ இது கிடையாது. ஸோ அப்போ 6 மணி நேரம் தான் நமக்கான ஆன்சர், புரியுங்களா, ரைட். ஸோ அடுத்தது இந்த கணக்கு இல்லை, அளவியல் சார்ந்த கணக்கு. ஸோ ரொம்ப ஈஸியாக நம்ம போட்டலாம். என்ன சொல்லிங்க அப்படின்னா, 66 சென்டிமீட்டர் வலைப்பரப்புடைய நேர்வட்ட உருளையின் உயரம் 7 சென்டிமீட்டர் எனில் விட்டம் காண்க. ஐயா விட்டம் நமக்கு என்னன்னு தெரியும், விட்டம் அப்படின்னா இல்லை விட்டம் ஓகேவா, ஆரத்தை போல 2 மடங்கு, ஓகேங்களா, ரைட். அவ்வளோதான். ஸோ 6 × 5 = அதை போல் 2.5 பெருகணும், ரொம்ப சிம்பிள். இப்போ என்ன சொல்லிக்கோங்க அப்படின்னா, வலைப்பரப்பு நம்ம கொடுத்துறாங்க, உருளை ஐயா வலைப்பரப்பு, பரப்புனா 2 அளவு இருக்கும். அதில் 6 இருக்கும், ஹச்சு 1 இருக்கும், வளைஞ்சிருக்கிறதால பை. ஸோ 2 times ஐயா 2πrHச்சு தான் சொல்லியிருந்தோம். ஸோ இது எவ்வளோ கொடுத்துருவோம், வலைப்பரப்பு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 66, ஓகேங்களா. அப்போ நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டு போயிட்டாங்க, 2 ஓகேவா பை ஐயா. நமக்கு என்ன கேட்டுருக்காங்க, விட்டம் தானே கேட்குறாங்க. அப்போ விட்டம் கேட்டாங்கன்னா என்ன சொல்லி சொல்லியிருக்கேன், விட்டம் அப்படின்னா யார் சமம், 2r சமமாக. ஸோ 2 பக்கத்தில் வச்சுக்கோ, 2r ஓகேவா. ஸோ பை ஹச்சி சிக்வல் டு 66, வெரி சிம்பிள். 2r 22/7, இல்லைங்களா, ஹச்சோட வேல்யூ உயரம் கொடுத்துருக்காங்க எவ்வளோ அப்படின்னா 7 சிக்வல் டு 66 நமக்கு வரணும். ஸோ அப்போ இந்த 7 இந்த 7 என்ன கேன்சல் ஆகிடும். ஸோ 2r × 22 இல்லை கொஷின் மார்க் சீக்குவல் டு 66. ஸோ இதுதான் கேட்குறாங்க. ஸோ நமக்கு 66 வரணும். அப்போ இங்கே என்ன பண்ணலாம், 3 போட்டலாமா? ஸோ 2 × 6 போட்டால் நமக்கு அந்த ஆன்சர் கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா வெரி சிம்பிள், இல்லைங்களா, ரைட். ஸோ நமக்கு என்ன வேணும், 2r தானே வேணும். ஸோ 22 என்ன ஒன்று இங்கே கீழே கொண்டு வந்துடலாம். ஸோ 2r சீக்குவல் டு 66/22, 1 × 22 = 22, 3 × 22 = 66. ஸோ அப்போ விட்டம் எவ்வளோ அப்படின்னா 3, விட்டம் எவ்வளவு 3, நமக்கு அந்த ஆன்சரு 3, புரியுங்களா, ரைட். ஸோ அதேமாரி தான் அடுத்த கொஸ்டின், 2 சக்கர வாகனம் ஒன்றின் விலை 2 ஆண்டுகளுக்கு முன்பு எவ்வளோ இருக்குது அப்படின்னா 80,000 இருக்குது. முதல் ஆண்டு பார்த்திங்கன்னா 4% குறையுது, 2ஆம் ஆண்டு பார்த்திங்கன்னா 4% அதிகரிக்கிறது, எனில் தற்போதைய விலை என்ன, புரியுங்களா? ஸோ இப்போ இந்த கணக்கு ரொம்ப முக்கியமானது, ரைட்டு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 4%, இதை நம்ம எப்படி எழுதுவோம், 4/100 எழுதுவோம். சிம்பிளிஃபை பண்ணால் 1 நாள் 4, 25 நாள் 100. ஸோ 1/25 கீழே உள்ளதான் என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா ஒரிஜினல் ப்ரைஸு. ஃபஸ்ட்டு நான் குறையுதா, அப்புறம் என்ன யூஸ் பண்ணோம், மைனஸ் யூஸ் பண்ணோம். அப்போ நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஒரிஜினல் இது நியூ, இல்லை ரைட். ஒரிஜினல் எவ்வளோ கீழே உள்ள தான் ஒரிஜினல், கீழே ஒரிஜினல் 25, அதில் ஒன்று குறையுதுன்னா மீதி எவ்வளோ இருக்கும்னா 24 இருக்கும், ரைட். ஸோ இப்போ அடுத்த பார்த்திங்கன்னா அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, அதே 2ஆம் ஆண்டு 4% என்ன பண்ணுது, அதிகரிக்குது. ஸோ இதே இதுதான் ஓகேவா, 1/25 தான். ஸோ ப்ளஸ் அதிகரிக்கும். ஸோ ஒரிஜினல் எவ்வளோ அப்படின்னா 25, ஒன்று அதிகரிச்சு அப்படின்னா இங்கே எவ்வளோ, 26 வரும். ஸோ அவ்வளோதான் விஷயம். ஸோ 25 பெருக்கணும் அப்படின்னா 625, எவ்வளவு 625. ஸோ உங்களுக்கு பெருக்கத்தில்னா 25×25 வச்சுங்க, இதுதான் ஒரிஜினல். 24
ஐயன் தலை நான் வச்சு 24 இருபத்தி ஆறையும் பெருக்கணும். சும்மா பெருக்கிட்டுலாம் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ரைட், இதுதான் ஒரிஜினல் வழி. இதோட வேல்யூ தான் இங்கே என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா, ஒரிஜினல் ஆரம்பத்தில் 80,000 வரணும். எவ்வளோ வரணும்? 80,000 வரும். ஸோ இப்போ பாருங்கள், 80,000 ஈஸியாக வரும். ஓகேவா? ரைட், இதில் 80,000 எத்தனை 625 இருக்குது? அதாவது 25 × 25, ரொம்ப சிம்பிளாக போகிறேன். இந்த 2 0னால் 100 அர்த்தம். இந்த 100 எத்தனை 25 இருக்குன்னா 4. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இது முடிஞ்சிட்டோம், 4 × 8. அதேமாரி இந்த 2 0 எத்தனை 25 இருக்கும்? 4. ஓகேவா? 4. இன்னும் மீதி நமக்கு இது எல்லாமே பேக்கேஜ் பண்ணி முடிச்சிட்டோம். இது 8 நமக்கு வேணும். ஸோ 8. ஸோ அப்போ அதெல்லாம் நான் வச்சுக்கேன், 625. ஓகேவா? 8 × 4 × 4 இந்த அமௌண்ட்டால் பெருக்கணும் அப்படின்னா 80,000 கிடச்சிரும். ஸோ அதே தான், அதே அமௌண்ட்டால் தான் இங்கேயும் பெருக்கணும். எது 8 × 4 × 4. இது எல்லாத்தையும் பெருக்கணும் அவசியம் கிடையாது. யூனிட் டிஜிட்டில் மெத்தடில் போட்டுடலாம். என்ன பண்ணிடலாம்? யூனிட் டிஜிட்டல் மெத்தடில் போட்டுடலாம். அதாவது 24 × 26 × 8 × 4 × 4 யூனிட் டிஜிட் மெத்தடில் போட்டலாம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, 4 6 இவ்வளோ 24 4. ரைட், வெரி குட். நன்னா இங்கே 16 6 இங்கே 8. புரியுங்களா? ரைட், இப்போ பாருங்கள், 8 40 6 8 48 8. ஓகே, 4 8 பிறகு 4 8 எவ்வளோ? 32. ஸோ அப்போ இது எல்லாத்தையும் பெருக்கணும் அப்படின்னா முதல் நம்பர் யார் வரணும்? 2 வரும். ஸோ ஆப்ஷனை 2 இது மட்டும்தான் இருக்குது. ஸோ இது கிடையாது, இது கிடையாது, இது கிடையாது. ஸோ 79,872. புரியுங்களா? ஸோ இவ்வளோ தான் விஷயம். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி. புரியுங்களா? ரைட், பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.